தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். கார்த்திக், தொடர் விடுமுறை எதிரொலியாக தற்பொழுது கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? அதாவது தீபாவளி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 நாட்கள் விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. குறிப்பாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளான அண்ணா சாலை மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்துமே தற்போது கூட்டம் நெரிசலானது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் 5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த போக்குவரத்து சரி செய்யாமல் இருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலில் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தவித்து வருகிறார்கள். மேலும் கொடைக்கானலில் தற்போது பருவமழையும் தீவிரம் அடைந்திருப்பதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மழையில் அணைந்து படகு சவாரி செய்தும் தங்களுடைய விடுமுறை காலத்தை கழித்து வருகிறார்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.